வணக்கம் வந்து நம்ம நமோஸ்கார்ஸ் வெல்கம் டு டாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சுவாரஸ்யமான செய்தி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் த மேன் வித் தி எக்ஸ்ரே ஐஸ் த ஹிண்டு மிஸ்டிக் இப்படின்னு சொல்லக்கூடிய பட்டப்பெயர்கள் எல்லாமே சொல்லி கூப்பிடப்பட்ட வரும் பேப்பர்லாம் எழுதும் பொழுது த ஒண்டர் ஆஃப் தி செஞ்சுரி அப்படின்னும் த எயித் ஒண்டர் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து பட்டப்பேர்களில் தலைப்புகள்லேயே போடுவாங்களாம் இவருடைய பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் வரைக்கும் மொத்த மேற்கத்திய நாடு முழுக்கவே தன்னுடைய மாயாஜால வித்தைகள்னால தன்னுடைய கட்டுப்பாட்டுக்களை வச்ச பேரும் புகழும் வளமையும் வாய்ந்த ஒருத்தரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இவரை பற்றி ஒரு புத்தகம் எழுதுகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது வருஷம் ரோவால்ட் டால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் த வண்டர்ஃபுல் ஸ்டோரி ஆஃப் ஹென்ரி சுகர் அப்படிங்கிறது தான் அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு அரை மணி நேரம் கொண்ட ஒரு படமாக இந்த கதை வந்து இந்த புத்தகத்தை படமாக மாற்றி எடுத்திருக்காங்க இதை பற்றி நம்ம முன்னாடியே ஒரு ஃபில்ம் ரிவ்யூ போட்டிருக்கேன் நான் கீழே லிங்க் தரேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த புத்தகத்தில் ஒரு பர்டிகுலர் ஒரு கேரக்டர் நேம் வரும் இம்தாத் கான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இம்தாத் கான் அவருடைய உண்மையான ஆளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அவர் யார் என்ன ஏது ஏன் இவ்வளோ பாப்புலர் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஏன் அவர் வந்து த மேன் வித் தி எக்ஸ்ரே ஐஸ்ன்னு சொன்னாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதை நம்மளும் பயிற்சி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் எஸ் பண்ண முடியும் ரைட் இவர் யார் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இவருடைய இயற்பெயர் குதா புஷ்க் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இவருடைய இயற்பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாவது வருஷம் ஒரு காஷ்மீரி பணக்கார குடும்பத்தில் மகனாக பிறக்கிறார் அப்போது நல்லபடியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது போகுது பத்து பன்னெண்டு பதிமூணு வயசு வரைக்கும் நல்லாவே அவங்க குடும்பத்தோடு இருந்தால் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கார் ஒரு நாள் வந்து அவங்க குடும்பத்தோட ஒரு மேஜிக் ஷோவுக்கு போகிறாங்க அந்த மேஜிக் ஷோக்கு வந்து அந்த மேஜிக் ஷோ நடத்துகிறது ஒரு இந்தியாக்காரர் தான் அவரனுடைய இயற்பெயர் தெரியல ஆனால் அந்த மேடை பெயர் அதாவது ஸ்டேஜ் நேம்னு சொல்லுவாங்க அது பார்த்திங்கன்னா ப்ரொஃபெசர் மூர் அப்படிங்கிறது அப்போது அவருனுடைய அந்த ஒரு மேஜிக் ஷோவை பார்த்தோன்னே இந்த இவர் இந்த பையனுக்கு வந்து பயங்கர மெஸ்மரைஸ் ஆகிட்டார் நாம் அந்த வித்தைகள் எல்லாம் அதையும் கற்றுக்கிட்டே ஆகுனையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு நாளைக்குள்ளே என்ன பண்ணிடுறாரு வீட்டு விட்டு ஓடி போயிடுறார் எதுக்கு இந்த ப்ரொஃபஸர் மூரை தேடிட்டு வீட்டு விட்டு ஓடி போயிடுறாரு அந்த ப்ரொஃபஸர் மூர் வந்து லாகூரே போயிட்டார் இவர் லாகூர் வரைக்கும் அந்த ப்ரொஃபஸர் மூரை பதிமூணு வயசு பையன் துரத்திட்டு போய் அந்த ப்ரொஃபசர் மூரை பிடிச்சி அவர் கூட தொடர்ந்து பயணிக்கிறார் எங்கெங்கே பர்மா போகிறாரு சிலோன் போகிறாரு பாம்பே போகிறாரு ஸோ இந்த போகும்பொழுதெல்லாம் இவர்கிட்ட இருந்தது மட்டுமில்லாமல் இந்த மாதிரி இந்த ட்ராவலிங்கில் இருக்கக்கூடிய இந்த மெஜிஷியன்ஸ் எல்லாம் இருப்பாங்களா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த ட்ரிக்ஸு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த திறமைகள் எல்லாத்தையுமே கற்றுக்கிறார் நிறைய யோகிகள் தியானம் செய்திருக்கக்கூடிய யோகிகள் இருந்து அந்த வித்தைகள் எல்லாத்தையுமே கற்றுக்கிறார் கூடவே வந்து இந்த தியேட்டர் ஆர்டிஸ்ட் எல்லாம் இருப்பாங்க பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட இருந்து எல்லாமே இந்த வித்தைகளை வந்து அவர் தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கார் பதிமூணு வயசில் ஆரம்பித்தது இப்படி தொடர்ந்து அவருக்கு போய்கிட்டே இருக்குது ஒரு நல்ல ஒரு தக்க பருவம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இவரும் தனியாக ஸ்டேஜ் போட்டு இது பண்ண ஆரம்பிக்கிறார் அப்போ இவருக்கு கொடுத்த ஸ்டேஜ் நேம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொஃபெசர் கேபி டியூக் அப்படிங்கிறத இவருக்கு இவரே வச்சுக்கிட்ட பேர் அதுதான் காலம் மாறும்பொழுது குதா போ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பேராக மாறுது அதுவே நிலச்சு நின்னுருதுன்னு பாருங்களேன் மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாவது வருஷம் இந்தியாவை விட்டு முழுக்க இங்கிலாண்டை நோக்கி பயணிக்கிறார் அப்போது அங்கே போகும்பொழுது அந்த இங்கிலாண்டு நாடு பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த மந்திரம் மாயம் வித்தை இதுலெல்லாம் பயங்கர ஈடுபாடு ஆர்வம் அதுவும் இந்தியாக்காரன் அப்படின்னு சொன்னால் இவன் பயங்கரமான மந்திரவாதியாக இருப்பாயா அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை அவர்களுக்கு அப்போது இந்த மாதிரி வித்தைகள் காட்டக்கூடியவங்க இந்த மாதிரி நிறைய வேலைகள் செய்யக்கூடியவங்களை வந்து பயங்கர அட்ராக்ஷன் அங்கே ஒன்று சின்னது ஒன்று பண்ணிவிட்டோம்னா அவங்க நம்ம பயங்கர பாப்புலராயிரும் அங்கெல்லாம் கூட்டம் கூடிரும் காசு நல்லா பார்க்கலாம் பேர் புகழ் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் கரெக்டாக இவர் இந்த குதாபோ வந்து மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாவது வருஷம் இங்கிலாந்து போகிறார் போகும்பொழுது கரெக்டாக அங்கே ஏற்கனவே இருந்த அந்த மெஜிஷியன்ஸை விட இவர் காட்டக்கூடிய வித்தை அப்படிங்கிறது பன்மடங்கு சூப்பராக இருக்குது அப்போது அங்கே எல்லாமே இவருடைய ஃபேமஸ் அப்படிங்கிறது பயங்கர கடகட கடகடான அந்த பேர் புகழ் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே வந்துகிட்டே இருக்குது அப்போ அங்கேருந்து ஒரு ஹிஸ்டாரியன் ஜான் பூத் அப்படிங்கிறவர் என்ன எழுதுறாருனா பேப்பரில் ஒரு ஆர்டிக்கலில் எழுதுகிறாரு இந்த குதாபோ எப்படிப்பட்டவர்னா கண்ணை கட்டிட்டு இவர் பண்ணுற வேலையில் பண்ணியிருக்க வேலையெல்லாம் பாருங்களேன் இந்த ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடியெல்லாம் கண்ணை கட்டிட்டு சைக்கிள் ஓட்டிகிட்டே போகாராம் ஒரு படத்தில் விஜயகாந்த் புல்லட் ஓட்டிகிட்டு போகிறது இல்லைங்களா கிட்டத்தட்ட மாதிரி தான் கண்ணை கட்டிட்டு பாரிஸ் நகரத்துக்குள்ளே நல்லா க்ரௌடாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நகரத்துக்குள்ளே யார் மேலேயும் முட்டாமல் எது மேலேயும் முட்டாமல் கண்ணை கட்டிட்டு சைக்கிள் ஓட்டிகிட்டே போகிறான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அப்பா இவன் பெரிய திறமகாரியாக இவன் திறமை வந்து அப்படி காத்துலெல்லாம் பரவியிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு பாப்புலர் ஆகிற அளவுக்கு இவருடைய வித்தைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது அப்படின்ட்டு அந்த ஹிஸ்டாரியனான ஜான் பூத் அப்படிங்கிறவர் எழுதுகிறார் இவருடைய உண்மையான அந்த பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது எங்கேருந்து வந்ததுன்னா இங்கிலாந்து தேசத்தில் இந்த எக்ஸ்ரே விஷன் கண்ணை கட்டிட்டும் எப்படி உனக்கு கண்ணு தெரியுது இதில் தான் அவர் வந்து பயங்கரமாக பாப்புலர் ஆகிறார் ஸோ ஏகப்பட்ட புகழ் அப்படிங்கிறது கிடைக்கிது என்ன தான் பேர் புகழ் அப்படின்னு போது நம்ம டெஸ்டிங் விட்றதுக்கு ஆளு வருவாங்க பார்த்திங்களா அதுக்கேற்றார் போலவே ஜூலை மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாவது வருஷம் ஹென்ரி ப்ரைஸ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பிரிட்டிஷில் ஃபேமஸான ஒரு கோஸ்ட் ஹண்டர் சரிங்களா அவர் வந்து ஒரு டெஸ்டிங் விடுறார் என்ன அப்படின்னு சொன்னால் நீ வந்து உண்மையாலுமே உனக்கு கண்ணை கட்டி இது பண்ண தெரியுமா அப்படின்ட்டு கையோட நிறைய பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறார் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சர்ஜிக்கல் பேண்டைடெல்லாம் எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அது இந்த காட்டன் ஸ்டப்ஸுன்னு சொல்லுவாங்களே இந்த காட்டன் அதுக்கப்புறம் சர்ஜிக்கல் பேண்டைடு ஒரு தனியாக ஒரு மாஸ்க்கு அதுக்கப்புறம் துணி அதுக்கு மேலே வைக்கக்கூடிய கருப்பு கலர் துணி அதுக்கப்புறம் காட்டன் ஸ்டப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த மூக்கு மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது மூச்சு விடுறதுக்காக மத்தபடி கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டாங்க இப்போ நீ படிச்சு கம்மி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்து கொடுத்தா மனுஷன் அழகாக அப்படியே புத்தகத்தை ஃபூராக படிச்சுட்டுமா இவனுக்கு இந்த புத்தகத்தை தெரிஞ்சிருக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கையில் ஒரு புதுசாக ஒரு லெட்ரு எழுதி கொடுத்து எங்கே இது படி அப்படின்னு சொன்னால் அழகாக அதையும் படிச்சுட்டாரம்மா அவங்களால அப்பவும் நம்ப முடியல வெள்ளக்கார முற்றி வருங்க அவங்களால் அப்பவும் நம்ப முடியல மறுபடியும் செப்டம்பர் மாதம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாவது வருஷம் அதே ஹென்ரி ப்ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மறுபடியும் ஒரு டெஸ்ட் வைக்கிறார் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம ஊரில் நெருப்பு குண்டம் மிதிப்போம் தெரியுமா தீ குண்டம் மதிப்பும் இல்லை அதுதான் அங்கே நடக்குது ஆனால் இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் முழுக்க ஒரு குழி வெட்டிடுறாங்க அந்த குழிக்குள்ளே வந்து இந்த விறகெல்லாம் போட்டு பயங்கரமாக எரித்து சூப்ப தக்க தாக்க 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 நிற்கிது இவர் இந்த குதாபோ அதில் ஓடலை பிடிக்கல ஒன்றும் இவர் குண்டத்துக்குள்ளே இறங்கிறதுக்கு முன்னாடி காலை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிட்டாங்க இவர் எதாவது கெமிக்கல் தடவை இருக்காரா எதுவும் ஆகாமல் இருக்கார் ஒன்றும் தடவையில் அவர் நார்மலாக இருக்கார் அந்த குண்டத்தை வந்து இறங்குறார் ஒன்று ரெண்டு தடவை கிடையாது நாலு தடவை ஒரே டைம் போக வர போக வர போக வர நாலு தடவை அதுக்குள்ளே போயிருக்கார் போயிட்டு வந்ததுக்கப்புறமும் காலைல டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க ஒன்றும் ஆகலை அப்படி ப்ராப்பராக இருக்குது எப்படி இருந்தது நார்மலாக அப்படியே இருக்குது ஒன்பது நாட்கள் கழித்து மறுபடியும் இது போலவே ஒரு நெருப்பு குண்டத்தை உண்டு பண்ணுறாங்க அதில் அப்படி அந்த சூடு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு கேட்டால் இரும்பை கொண்டே வச்சால் இரும்பு உருகி போயிடுமா அந்த அளவுக்கு சூடு இருந்து தான் ரெண்டு தடவை நடந்துருக்கிறேன் அதில் சும்மா அப்படி கேஷுவலில் அப்படி நடந்து குண்டை மிதிக்கிறதே தான் கேஷில் அப்படி நடந்து போயிட்டு வந்துட்டாராமா அப்போது இந்த டெஸ்டிங் கொடுக்கும்பொழுது அந்த இவர் இது கோஸ்ட் ஹண்டர் இருந்தார் பார்த்தீங்களா ஸோ அவர் ப்ரைஸ் ஹென்ரி ப்ரைஸ் இது எதுவும் உனக்கு அமானுசிய சக்தி இருக்கு அவனுக்கு இவன் வந்து இந்த உடலையும் மனசையும் வந்து ஒரு வேறு லெவலுக்கு கொண்டு போயிட்டான் இவனுக்கு வந்து ஒரு அமானுசிய சக்தி இருக்கு இதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அவன் பண்ணுறது ஒரிஜினல் தான் ஏன்னா அவர் ஜகா வாங்கிட்டார் அப்போ இவர்கிட்ட பேட்டி கேட்கும்பொழுது யார்கிட்ட குதா போட்ட பேட்டி கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறார் பாருங்க இதை இப்போ தான் நமக்கு முக்கியமான ஒரு பகுதி ஏழரை நிமிஷம் யாராவது கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு இது பாயிண்ட்டு கிடைக்கும் நான் வந்து இந்த மாதிரி டிராவல் பண்ணிகிட்ருக்கும் பொழுது இந்த யோகிகள் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிது அப்போ என்னுடைய யோ இந்த யோகிகள் தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த விழிப்பு நிலை கான்ஷியஸ்னஸ் அதை வந்து என்னுடைய கண்ட்ரோலுக்கு எப்படி கொண்டு வர்றது அப்படி கான்சென்ட்ரேஷன் மூலமாக என்னுடைய இந்த கான்ஷியஸ்னஸை எப்படி என்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரது அப்படிங்கிறது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க என்ன பண்ணினேன் அப்படின்னு கேட்கும்பொழுது ஒரு மெழுகுத்திரி பற்ற வச்சுக்குவேன் அந்த மெழுகுத்திரியில் கருப்பாக இருக்கக்கூடிய இடம் நடுப்பகுதி கருப்பாக தான் இருக்கும் அந்த பகுதி மட்டும் வெறுக்கு வெறுக்குன்னு இப்படி கண்ணு கண்ணோட்டாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாமே இருட்டாயிரும் கம்ப்ளீட்டாக பிளாக் ஆயிரும் அந்த நேரத்தில் உனக்கு ஏதாவது ஒரு உருவம் வேணும்னு சொன்னால் அந்த உருவத்தை நீ நினச்சிப்பார் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க என்னுடைய அண்ணன் வந்து இறந்துட்டார் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் ஸோ என்னுடைய அண்ணனுடைய அந்த முகத்தை வந்து நான் அப்படி நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஸோ இதுதான் தொடர்ந்து ராப்பாகலாம் காலையில் ப்ராக்டிஸ் சாயங்காலம் ப்ராக்டிஸ் இப்படின்னு சொல்லி நான் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நீண்ட நாள் நான் வந்து பயிற்சிக்கு பிறகு என்னுடைய இருபத்தி நாலாவது வயசில் அப்படியே ஒரு மாதிரி வேக ஒரு மாதிரி அந்த ஓரம் மட்டும் பிம்பம் தெரிகிற மாதிரி நான் ஏதாவது கற்பனை பண்ணேன்னா அதனுடைய பிம்பம் மட்டும் தெரிஞ்சுது இருபத்தி நாலு வயசில் இருபத்தி எட்டாவது வயசில் என்னால் ப்ராப்பராக கண்ணை மூடினாலும் கண்ணை கட்டினாலும் அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறது எனக்கு எல்லாமே தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிது நான் ஒரு புத்தகம் கொடுத்தாங்கல்ல என்னால் ஒரு புத்தகம் அப்படிங்கிறத ப்ராப்பராக என்னால் படிக்க முடிஞ்சுது ஸோ இப்படி தான் நான் வந்து அதை பயிற்சியாக எடுத்துக்கிட்டேன் இது ஒரு யோகி எனக்கு சொல்லிக் கொடுத்தது எப்படி அந்த நெருப்பில் நடந்தேன் அப்படிங்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறார் கேளுங்க என்னுடைய அந்த கான்ஷியஸ்னஸை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்த ஒரு காரணத்தினால எதிர்த்தாப்பில் இருந்தது தக தகான்னு எரியற நெருப்பு கிடையாது அது குளிராக எதமா இருக்கக்கூடியது சில்லுன்னு இருக்கக்கூடிய ஒரு பொருள்னு நான் நினச்சிக்கிட்டேன் என்னுடைய உடம்பு அதுக்கு ஏற்ற மாதிரியே ரியாக்ட் பண்ணிருச்சு அப்படின்ட்டு இது யோகியர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த வித்தை அப்படிங்கிறார் கான்ஷியஸ்னஸ் எப்படி எப்படி வேலை செய்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்மசக்தி அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த விழிப்பு நிலையை கட்டுப்படுத்திடுச்சுன்னா நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் பாருங்க இது நிலை அப்படிங்கலாம் போன வேண்டாம் அதை விட்டுருவோம் இந்த மாதிரி தான் அவர் அந்த வித்தைகளை பண்ணாராம் இப்படி தொடர்ந்து நிறையா ஸ்டேஜ் ஆக்ட் எல்லாம் ஏகப்பட்டது நடக்குது அப்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த நிறைய நியூஸ் பேப்பர் என்ன தான் இருந்தாலுமே ஒன்னோட்ட பேசுகிறோம் பேசிகிட்டே தான் இருப்பான் என்ன தான் கண்ணை கட்டுனாலும் மூக்கு மூச்சு விடுறதுக்காக அந்த கேப்பில் குறு குருன்னு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காருன்னெலாம் எழுதுகிறாங்க பட் அவருடைய பாப்புலாரிட்டி எடுக்கிறதுக்காக அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல ஒன்றே ஒன்று நடக்குது அந்த துணி மாற்றும் போது பெண்கள் வந்து இவர் செவத்தை தாண்டி எங்களை பார்த்துட்றாரு அப்படின்ட்டு இவரும் அது ஒரு ஓட்டவாய் ஒன்று சொல்லிட்டாரு நான் இந்த செவத்தை தாண்டி பார்க்க முடியுதான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லியிருந்துருக்காருங்க இதை பிடிச்சிக்கிட்டாங்க அப்போது எனக்கு வந்து ரொம்ப தள்ளி வந்து எனக்கு கொடுங்க அப்போ தான் நான் துணி மாற்றுவோம் இல்லாட்டி இவர் எங்களை குறுகுருன்னு பார்த்துட்டே இருப்பான்ட்டு இந்த மாதிரி பேச்சு வரும்போது வாங்கடா உங்கள் பொங்கச்சவருன்னு கிளம்பி இங்கிலாந்து விட்டுட்டு அமெரிக்கா கிளம்பி போயிடுறாரு இப்போ எங்கள் தொடர்ந்து நிறைய வித்தைகள் நிறைய இதெல்லாமே நடக்குது அவர் வந்து தன்னுடைய கடைசி காலத்தில் ஹாலிவுட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிளப் மேஜிக் கேசல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய கிளப் ஸோ அங்கெல்லாம் நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்காரு அங்கே வந்து உட்காந்து சீட்டு விளையாடுறது அவருடைய வழக்கமாக அங்கே இருக்கக்கூடிய மற்ற மெஜிஷியன்ஸ் கூட அப்போ அங்கே இருக்கக்கூடியவங்க என்னென்ன என்ன சொல்லுவாங்கன்னா மெஜிஷியன்ஸ் மற்ற ஆட்கள் கூடலாம் சீட்டு விளையாடுறது வழக்கமாக இவர் கண்ணை கட்டுனா நாங்கள் எல்லாம் தோது போயிடும் கண்ணை கட்டாமல் நார்மலாக உட்காந்து வச்சிருந்தா தான் எங்கனால ஜெயிக்க முடியும் ஒரு கண்ணை நாங்க எல்லாம் தோத்து போயிடோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம் ஸோ இந்த மாதிரி அங்கெல்லாம் நடக்குது இப்படி இந்த இருக்கக்கூடிய குதாபோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராவது வருஷம் இயற்கை எழுதுறாரு சரிங்களா ஸோ இதுதான் வந்து இந்த குதாபோ அதாவது இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு படம் த ஒண்டர்ஃபுல் ஸ்டோரி ஆஃப் ஹென்ரி சுகரில் வரக்கூடிய இம்தாத் கான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டருடைய ஒரிஜினல் கதை கதாபாத்திரம் இவர் தான் குதாபோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் ஸோ இப்படி தான் அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இருந்தது அதில் சொல்லப்பட்ட பயிற்சி முறையை தாராளமாக நம்மளும் எடுத்து பயிற்சி பண்ணி பார்க்கலாம் ஸோ அந்தளவுக்கு வைராக்கியம் கொண்டு யார் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல முயற்சி பண்ணி பாருங்கள் ரைட் ஸோ இதுதான் இன்றைக்கி ஒன்றான வீடியோ பிடிச்சி வந்திருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் போது வரையும் தொடர்ந்து நினைந்தங்கள் நான் உங்கள் திறந்து அனுப்பி நன்றி